டெவன் கான்வே இன்னும் இன்னிங்ஸுங்க, வேர்ல்டு கப் ஓப்பனர்லேயே 150 ரன். சபாஷ் ரச்சின் ரவீந்திரா பா டெபியூட் மேட்ச், அது வேர்ல்டு கப்பில் இன்னும் மாதிரி ஒரு கவுண்டர் அட்டாக் இன்னிங்ஸ். இந்த மாதிரி தில்லுக்கு துட்டு விளாட்னாதாங்க வந்து இந்த மாதிரி வேர்ல்டு கப் மேட்ச்லாம் அசால்ட்டாக வின் பண்ண முடியும். மேட் ஹென்றி நிஜமாகவே சூப்பராக எஃபர்ட் போட்டு போலிங் போட்டார். இங்கிலாந்தோட கேஷுவல் பேட்டிங் அப்ரோச் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டவுன்ஃபாலாக அமைஞ்சுது. ஜோ ரூட் நேச்சுரல் கேம் விளையாடிருக்கணும், அவர் நேச்சுரல் கேம் விளையாடிந்தா ஃபுல் 50 ஓவர்ஸ் விளையாடிப்பார். கான்வே மாதிரி அவரும் 150 ரன் அடிச்சிருப்பாரு, ஆனால் நிறைய ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணி கட்சியில் நட்டுனார். நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் சீரியஸ். என்ன ஓப்பனிங்க, சான்ஸே கிடையாது. நியூசிலாந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிப்பாங்களா அப்படின்னு நீங்க முந்தா நாள் கேட்டிருந்தீங்கன்னா சத்தியமா யாருமே நம்பியிருக்க மாட்டோம். ஏன்னா கேன் வில்லியம்சன் இல்ல, எஸ் டெவன் கான்வேலாம் இருக்காரு, நம்ம போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு தம்பிங் வின், அதுவும் இங்கிலாந்து அடிப்பாங்க நம்ம சத்தியமா எதிர்பார்க்கல. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா தான் வந்து இறங்குச்சு. 9 விக்கெட் வித்தியாசத்துல, அது ஒரு வேர்ல்டு கப் ஓபனர்ல வேற லெவல் மாஸ், அவ்வளோதான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ரன் ரேட் எங்கே இருக்கு பாருங்க, 36-37 ஓவரில் முடிச்சிட்டாங்க கேமை. 283 டார்கெட்டை வேற லெவலுங்க, அதுவும் கான்வே அண்ட் ரச் ரவீந்திரா அல்டிமேட். ஸோ இந்த வேர்ல்ட் கப் ஓப்பனர் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்ல ஸ்டார்ட் ஆச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே டெல்லிகர் வந்து ட்ராஃபி எடுத்துகிட்டு வந்து அப்படியே நிறுத்தினாரு, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உள்ளரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் முதல்ல டாஸ் வின் பண்ண டாம் லேத்தம் போலிங் எடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, ஏன்னா வெயிலில் ஏன்பா நீ போலிங் எடுத்து சாவ போற, அது உனக்குலாம் இந்த கண்டிஷன்ஸ்லாம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். ஸோ கிரெடிட் வந்து நம்ம டாம் லேத்தம் கொடுத்தானோ, நம்ம தான் கொஞ்சம் லைட்டாக தவறாக ஜட்ஜ் பண்ணிட்டோம். பட் அவர் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார். ஏன்னா செகண்ட் பேட்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகமதாபாத்தில் நம்ம ஐபிஎல் என்ன பார்த்துருக்கோம், கொஞ்சம் நிப்பு இருக்கும். பட் அந்தளவுக்குல ஃப்ளாட்டாக இச்சு பிச்சு நல்லா பேட்டுக்கு வந்துச்சு. ஸோ டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாம் லேத்தம் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸான டிசிஷன். அண்ட் பட் ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும், இங்கிலாண்டோட லெத்தர்ஜிக்னஸ் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை இங்கிலாண்டோட அசால்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாமா, எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அசால்ட்டாக விளாண்டாங்க. எஸ் இங்கிலாந்து பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அடிச்சு தாங்க விளாடுவோம், எவ்வளோ விக்கெட்ஸ் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு, தட்ஸ் ஃபைன். பட் வேர்ல்டு கப் மாதிரி, அதுவும் 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப் மாதிரி ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிரன்ச் சுச்சுவேஷனில் 5 விக்கெட் 6 விக்கெட் விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் கிளவராக விளையாடிருக்கணும். பட் அது அவங்க பண்ணலை. எல்லா பேட்ஸ்மேனுமே நல்லா ஸ்டார்ட், அதாவது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பேர் ஸ்டோ மலான் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே மலான் அவுட் ஆயிட்டாரு, பட் ஜோ ரூட் வந்து செம்மையாக ஸ்டடி பண்ணார், அதுதான் அவரோட கேம் பார்த்தீங்களா. பட் அதுக்கப்புறம் பேட் ஸ்டோ அவுட் ஆயிட்டாரு, அதுக்கப்புறம் ப்ரூக் இறங்கினார். இந்த மேட்ச்சில் ஸ்டோக்ஸ் கிடையாது, லைக் நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவருக்கு இன்னும் அந்த ஒரு நிகல் இன்ஜுரி இருக்குது, இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபிட்டாக ரிஸ்க் எடுக்க விரும்பல இங்கிலாந்து. ஸோ அதனால் ஹாரி ப்ரூக் இறங்கினார். ஹாரி ப்ரூக் இறங்கி சூப்பராக வளர்ந்தாருங்க, ஏன்னா அந்த ஒரு ஓவரில் ரச் ரவீந்திரா அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப பூரா போட்டாருங்க, எல்லா பாலுமே ஷார்ட் பாலு, அதாவது 2 4 1 6 வேற லெவலில் அடிச்சாரு. அதே மாதிரி ஷார்ட் பாலில் சரியாக டைம் பண்ணாமல் கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இங்கே தான் கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். பட் அவங்க வந்து நாங்கள் அக்ரஸிவ் அப்ரோச் தான் கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லி கடைசியில் கொஞ்சம் முட்டாள்தனமான ஒரு பேட்டிங் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரு பக்கம் ஜோ ரூட், அவரோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரும் நிறையா மாறிடுச்சுங்க, அதாவது அவரும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி மாதிரி கென் வில்லியம்சன் மாதிரி கிளாஸாக தான் விளையாடிட்டு இருந்தார். பட் இப்போ வந்து நிறைய ரிவர்ஸ் ஸ்வீப் டெஸ்ட் மேட்சஸ்லேயே அந்த ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ஆடுறாரு பயங்கரமாக, அதுக்கு நம்ம கண்டிப்பாக கிரெடிட் கொடுத்தாலும், ஏன்னா கன்சிஸ்டண்டாக நல்லா விளாட்றாரு. பட் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஷாட் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜும் இருக்கும், அதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். இன்னைக்கு ஒரு கிரன்ச் சுச்சுவேஷனில் 6 விக்கெட் போயிடுச்சு ஜோ ரூட், ஒரே ஒரு மெயின் பேட்ஸ்மேன் தான். எஸ் 11 பேரும் பேட்டிங் ஆடுவாங்க இங்கிலாண்டில், பட் மெயின் பேட்ஸ்மேனாக ஜோ ரூட் தான் இருந்தார். அவர் ஸ்டே பண்ணியிருக்கணும் ஃபுல் 50 ஓவர் ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா டெஃபினட்டாக ஒரு 330-340 சி பாருங்க, நம்ம சொல்லலாம் 35 ஓவர் 37 ஓவரில் 280 அடித்தவங்க 330 சேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா நியூசிலாண்டு. பட் 280-330 நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க, அது ஒரு வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் ஆடும்போது ஒரு 330 நடிச்சிங்கனாலே ஆப்போனெட்டுக்கு ஆஃபீஸாக கொஞ்சம் அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும், அண்ட் போலர்ஸ்க்கும் ஒரு சின்ன குஷன் இருக்கும். 283 நம்ம நல்ல பேட்டிங் விக்கெட் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டார்ட் எடுத்தால் கண்டிப்பாக அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடன்ட் நியூசிலாண்டுக்கு இருந்துச்சு அவங்க செகண்ட் பேட்டிங் இறங்கும் போதே. ஸோ இங்கிலாந்து இங்கே தான் அந்த ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க 283 கூட அடிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்கு ஃபுல் கிரெடிட் நம்ம லாஸ்ட் 2 பேட்ஸ்மேனுக்கு கொடுக்கணும், மார்க் உட்டும் அதில் ரசித்தும். அவங்க ஒரு 30 ரன் பார்ட்னர்ஷிப் டீசெண்டாக 50 ஓவர் தட்டி ஆடி ஒரு 4 ரன் ஆனாங்க, இல்லைனா எனக்கு தெரிஞ்சு 260 முடிஞ்சிருக்கும். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா பர்சனலாக ஜோ ரூட் வந்து அவரோட கேமை கண்டினியூஸாக விளையாடிருக்கோங்க, இஷ்டத்துக்கு ஓவரா ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் அவர் ட்ரை பண்ணிருக்கூடாது. அவர்லாம் முன்னாடி விளையாடுவார் பார்த்தீங்களா, ஃபுல் 45 ஓவர் 46 ஓவர் விளையாடுவார், அவர் 150 அடிச்சிருக்கணும். பட் அவர் தப்பான டைமில் அவர் அவுட் ஆனார். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பைலாட்ரல் சீரீஸில் ட்ரை பண்ணலாம், பட் வேர்ல்டு கப் மாதிரி ஈவெண்ட்டில் ட்ரை பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்று முட்டாள்தனம் சொல்லலாம், இல்லை கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டும் சொல்லலாம். ஸோ நியூசிலாந்து போலிங்கில் வரும். ஸோ ஆஸ் யூஷுவல் சாண்ட்னர் நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார். அண்ட் பியூட்டிஃபுல்லாக போட்டாருங்க, 10 ஓவர் 1 மேடின் 37 ரன் 2 விக்கெட்டு சரியான ஸ்பெல்லு, அதாவது பேஸை நல்லா யூஸ் பண்ணார். அதாவது இனிஷியலாக வந்து பவர் பிளேயில் போடும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக போட்டார், அதுக்கப்புறமா அவர் ஃப்ளைட் பண்ணி போடுவார் பார்த்தீங்களா, அந்த அஜயில் இருந்துச்சு செம்மையாக இருந்ததுங்க. அவரை அந்தளவுக்கு ஈஸியாக விளையாடவே முடியல, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸாக இருக்கட்டும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸாக இருக்கட்டும், அந்தளவுக்கு ஈஸியாக விளையாட முடியல. அண்ட்
டெஃபினட்டாக அவங்க வந்து டிம் சவுத்தி மாதிரி பிளேயர்லாம் இன்ஜுரினால மிஸ் பண்ணாங்க. பட் ட்ரெண்ட் போல்ட் அவரோட போலிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நியூ பாலில் போடலனாலும் ஆனால் அவர் நல்ல ஒரு கம்பேக் ஆனார், ஒரு விக்கெட் எடுத்தார், டீசெண்டாக போட்டார். மேட் ஹென்ரியை தான் நம்ம பாராட்டியாலும், ஏன்னா என்றைக்குமே மேட் ஹென்ரி வந்து நியூசிலாந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன், அந்தளவுக்கு நம்ம லைம் லைட்டில் தெரியாது. மேட் ஹென்ரினா இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு டீம்லையும் இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷைன் அஃப்ரிடி அப்படின்னு சொல்கிறோம், இந்தியா எடுத்திங்கன்னா பும்ரா, ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டா லைக் ஸ்டார்க்கு கமின்ஸ், இங்கிலாந்து எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு டீம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க ஒரு ஒரு டீம் எடுத்தால் ஸ்டார் போலர்ஸ்னு. பட் மேட் ஹென்ரியும் கிட்டத்தட்ட அந்த லெவல் போலர் தாங்க, ஏன்னா கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி போடுவாரு. என்ன ஒரு பிரச்சனைனா அவர் அப்பப்போ இன்ஜுரி ஆயிடுவார் அவ்வளோதான் தவிர, அவர்கிட்ட ஆனால் சரியான ஸ்கில் இருக்கு. ஏன்னா அவர் போலிங் எஃபர்ட் இன்னைக்கு நான் பார்த்தவருக்கும் பார்த்தீங்கன்னா உயிரை குத்து போலிங் போட்டாருங்க. அதாவது ஒரு வேர்ல்டு கப் மேட்ச்னா எப்படி விளாடணும், ஒரு ஒரு மேட்ச் ரொம்ப கீ அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு டிபிக்கலா அவர் வந்து உயிரை கொடுத்து போலிங் போட்டாரு. அதனால தான் அந்த 3 wickets எடுத்தாரு. அது ரொம்ப ரொம்ப வைட்டல் ஆக்சுவலா நியூசிலாந்துக்கு. எஸ் நிறைய இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை த்ரூ தான் பண்ணாங்க. பட் ஸ்டில் கேப்டன்ஷிப் வந்து நம்ம பாராட்டியானோம். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கென் வில்லியம்சனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டாம் லேத்தம் ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு வேர்ல்டு கப்பில் கேப்டன் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு நியூசிலாந்துக்கு. பட் ஒரு வேர்ல்டு கப்பில் கேப்டன் பண்ணுறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாதுங்க. பட் போலர்ஸை சூப்பராக ஷஃபில் பண்ணார். நீங்கள் பாருங்கள் கரெக்டான டைமில் கிளென் ஃபிலிப்ஸ் எடுத்து வந்தார், 3 ஓவர் தான் கொடுத்தாரு. ஆனால் ஃபிலிப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட போலிங் ஆக்ஷன் வந்து நல்லா ஃப்ளாட்டாக போடுறாரு. அண்ட் இந்த கண்டிஷன்ஸ்க்கு நல்லா யூஸ் ஆச்சு, ஏன்னா டேல ஆடும்போது கொஞ்சம் பிச்சு லைட்டாக ட்ரையாக இருந்ததுனால அவரால் அந்த ஒரு கிரிப்பு கிடச்சது அவருக்கு. அதை சூப்பராக யூஸ் பண்ணார், 2 விக்கெட் எடுத்தார். ஸோ பார்ட் டைம் போலர்ஸ், ஸோ இந்த மாதிரி பார்ட் டைம் போலர்ஸ் அவர் நல்லா ரொட்டேட் பண்ணார். ஏன்னா ஒரு பக்கம் ரச்சி ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார், 10 ஓவர் 72 ரன். பட் ஸ்டில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு. எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நான் என்ன நினச்சேன்னா இஷ் சோதி விளாடுவாருன்னு. ஒரு வேலை ரச்சி ரவீந்திரா உட்கார வைப்பாங்களா, இல்லை ரச்சி ரவீந்திராவும் ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் தான், பட் இஷ் சோதி விளாடுவாருன்ற மாதிரி நினச்சேன். பட் இவங்க போன காம்பினேஷன் இஸ் ஓகே. பட் ஜிமினிஷம் பதில் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஸ்பின்னர் வச்சு விளையாடிருந்தாங்களே பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் சூட்டியிருப்பாங்க இங்கிலாண்ட. ஏன்னா ஜிமினிஷம் வந்து அந்தளவுக்கு வாரி வாரி ரன்னு கொடுத்தாரு. ஸோ அவர் ஒருத்தர் தான் ஆட்மேன் அவுட்டாக தெரிகிறாரு ஆக்சுவலாக. அவருக்கு பதிலாக நீங்கள் இஸ்வோதியை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பிச்சு லைட்டாக இது அம்மதா பதிலானாலும் ஒரு ஹைதராபாட்டோ இல்லை வேறு ஒரு ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ் விளாடும் போது நீங்கள் இஸ்வோதியை ஆட் பண்ணிட்டீங்கன்னா டெட்லியாக இருக்கும் ஆக்சுவலாக நியூசிலாண்டோட போலிங் அட்டாக். ஓகே 283 ரன்ஸ் மேலே அடிக்கணும் நியூசிலாந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்லக்கியாக வில் யங் வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைடில் வந்து ஸ்டாங்கில் ஆகி அவுட் ஆகிட்டாரு. அதெல்லாம் அன்லக்கி விக்கெட்ஸ் நம்ம சொல்லுவோம், அன்ஃபார்ச்சுனேட்லி ஆயிடுச்சு. பட் இங்கிலாந்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த விக்கெட் தேவை கிடச்சிது. நான் கூட ஓகே மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு அப்புறம் இறங்கினாருங்க ரச்சி ரவீந்திரா நம்பர் 3. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான், என்ன நினச்சேன்னா ஒரு டேரல் மிச்சில் இறங்குவார், ரச்சி ரவீந்திரா மிடில் ஆர்டரில் விளாடுவாருன்னு. பட் ஈவன் தோ ரவீந்திரா வந்து போலிங்கில் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பேட்டிங்கில் அதுவும் டெபியூட்டில் வந்து 123 ரன்ஸ் அடிக்கிறது ஈஸி கிடையாதுங்க. அண்ட் அவர் தான் அந்த கவுண்டர் அட்டாக்கே ஸ்டார்ட் பண்ணார். ஒரு பக்கம் டெவன் கான்வே ஆஸ் யூஷுவல் டிப்பிக்கலாக அவரோட டைம் எடுத்து சூப்பராக விளையாடிட்டு இருந்தார். பட் ரச்சி ரவீந்திரா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் செட்டிலாகவே விடலை, எஸ்பெஷலி மோயின் அலி அதுவும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எவ்வளோ டெட்லியாக இருப்பாருன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அவரே வந்து பார்த்தீங்கன்னா லைக் சூப்பராக பிச் ஆஃப் த பால் போய் தூக்கி தூக்கி வச்சிருந்தார் பவர் பிளேக்குள்ளே. ஸோ அதுவே கான்ஃபிடன்ஸ் ஒரு மாதிரி டவுன் ஆயிடுச்சு இங்கிலாண்டுக்கு. ஏன்னா ஆன் தி அட்டாக், அதாவது சரியான அட்டாக், அது கவுண்டர் அட்டாக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு எல்லா பால் அடிக்கிறதுன்னு இல்லை, கரெக்டாக டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் 6 பால்ல 2 பால் தூக்கி சொருகிறாரு, அதுக்கப்புறம் சிங்கிள்ஸ் ஆடுறாரு. ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு, ஒரு டெபியூட் மேட்ச் மாதிரியே இல்லை. ஹியூஜ் கிரெடிட் டு ரச்சி ரவீந்திரா, வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் டைம் விளாட்றாரு, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக விளாட்றது வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கு இவர் கிடைச்ச ஒரு சூப்பரான ஃபியூச்சர். அண்ட் நம்ம தலைவன் டெவன் கான்வே பற்றி சொல்லவே வேணாம், அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கே எந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அது இந்தியன் கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு தெரியும். அதுதான் இன்னைக்கு அவருக்கு பயங்கரமாக உதவுதுங்க, கிளியராக தெரியுதுங்க. அதாவது ஒரு வேலை இன்னிங்ஸ் நிறைய அகமதாபாத் பீச்சிலலாம் நிறைய ஐபிஎல் விளையாடிருக்கேன்டா, நீ எந்த இந்தியன் கிரவுண்ட் கூப்பிட்டு போனாலும் நான் அடிப்பண்டா அப்படின்ற லெவலில் அவர் விளையாடினார். ஏன்னா சி ஒரிஜினலாக புரிஞ்சுக்கோங்க, நியூசிலாந்து கண்டிஷன்ஸ் என்றைக்குமே பேட்டுக்கு வருங்க, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஃபுட் ஒர்க் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சு டைம் பண்ணிங்கன்னா 4 ரன் 6 ரன் ஈஸியாக அடிக்கலாம். பட் இந்தியன் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் பிச்சு ஒரு ஒரு பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது 2-paced இருக்கும். ஸோ கான்வே மாதிரி பிளேயர்லாம் சென்னையிலையும் விளையாடிருக்காரு, பெங்களூர் மாதிரி பிச்சில் விளையாடிருக்காரு, ஹைதராபாத்தில் விளையாடிருக்காரு, அகமதாபாத்தில் விளையாடிருக்காரு. ஸோ அவருக்கு எல்லா கண்டிஷன்ஸுமே எப்படி விளாடணுன்றது தெரியும். அண்ட் அதுவும் 2020 அவர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டானா டெட்லியாக இருப்பார். என்ன தான் பெரிய அப்படியே கிராஸ் பேக் ஷாட்ஸ் இல்லைன்னா கூட நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் இருக்குது அவருக்கு. அண்ட் அதை தான் இந்த 50 ஓவர்ஸ் மேட்ச்சில் அவர் வந்து தெளிவாக காமிக்கிறாரு. சச்ச டேஞ்சரஸ் பிளேயருங்க அவர். அந்த இந்த வேர்ல்டு கப்பில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் கெட்டராக கூட இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கான்வேயோட ஃபார்மும் அவர் விளாட்ற கேமும் அந்த லெவலில் இருக்குது. 150 ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே சரியான கான்வே, இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு மேட்ச்சே 9 விக்கெட்டில் வின்னு, அதுக்கப்புறம் 2 பிளேயர் செஞ்சுரி, அதில் ஒரு பிளேயர் 150, எப்பா முடிஞ்சு போச்சு கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்கேயோ. சரி இங்கிலாந்து மாதிரி டீம்லாம் நம்ம டவுன் அண்ட் அவுட்னு உடனே பண்ணிட முடியாதுங்க, ஏன்னா இந்த மாதிரி டீம்ஸ்லாம் கம்பேக் நிறைய கொடுப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் த ஃபர்ஸ்ட் மேட்ச், ஒரு ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் விளாட போகுதுங்க. ஸோ அதனால் என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ எந்த டீமுமே நம்ம ரொம்ப அசால்ட்டாக நினைக்க முடியாது. ஸோ நிறைய பர்சன்டேஜ் வைஸ் இப்போ நான் என்னோட
யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலாக ஒரு ரேஷியோ பர்சன்டேஜ் போட்டு இந்த மாதிரி இங்கிலாண்டா நியூசிலாண்டா யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்கன்னு போட்டப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான பர்சன்டேஜ் நியூசிலாந்தா வந்துச்சு. ஆக்சுவலாக மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அமைஞ்சுது. பட் நிறைய பேர் இங்கிலாந்து தான் வின் பண்ணணும் நினச்சிருப்பாங்க, ஏன்னா அவங்களோட காம்பினேஷன் அண்ட் அவங்களோட லெவன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. பட் லெவன்ஸ் மட்டும் இருந்தால் பார்த்தாது, கேமே நல்லா ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது தான் இந்த மேட்ச் ஒரு எடுத்துக்காட்டு. அண்ட் வித்தவுட் கேன் வில்லியம்சன் இது ஒரு மிகப்பெரிய விக்டரி நியூசிலாண்டுக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். கேன் வில்லியம்சன் உள்ள வந்துட்டாருன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், கான்வே கேன் வில்லியம்சன் அந்த காம்பினேஷன் பார்ட்னர்ஷிப்லாம் எப்படி இருக்குது. ரச் ரவீந்திரா வேற ஒன்று இறங்கி வேற வரல விளாடுறாரு. வில் யங் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் சரியாக அடிக்கலன்னா ரவீந்திராவை தூக்கி ஓப்பனிங் போட்டு வில்லியம்சனை தூக்கி த்ரீல எடுத்துட்டு வந்துருவாங்க போல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சரியான ஸ்டார்ட் நியூசிலாண்டுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி நிறைய வேர்ல்ட் கப் மேட்சஸ் இன்னுமே கொஞ்சம் த்ரில்லிங் மேட்சஸாக எதிர்பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ். ஸோ அந்த ரிவியூவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் யூஷுவல் உங்களோட ஐடியாஸ் அண்ட் வியூஸ் எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் தாராளமாக எழுதலாம், நான் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.